தேடி இருக்கிற பிரபு உள்ளதா இருக்கான். வாங்க சார், கம் ஆன். என்ன மட்டும் கைது பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவங்களையும் கைது பண்ணுங்க. அது அவங்களுக்கு தெரியும். இவன் இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு பால் பவுடர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எங்களை சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாங்க அதுக்கு தயாரா இல்லைன்னாலும் எங்களை விட மாட்டேங்கிறோம். ஓ, அந்த ஃபார்முலாவா? ஐ சே, ஆமா. அந்த வேன் யாருடையது? எங்களுதான் சார். எங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கிறோம். அது மட்டுமல்ல சார், எங்க மாமா பொண்ணு சாரதாவே மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்து இங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. இதெல்லாம் நீங்க கோர்ட்ல வந்து சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்றோம். ஆல் ரைட், நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. கம் ஆன். சிதம்பரம், உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சோம், நீங்க போகலாம். ஐ சி, வெரி குட், வெரி குட். எஸ் சார், உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிற்கும் இந்த பிரபு மிக கொடுமையான குற்றவாளி என்பதை இதுவரை இங்கு விசாரித்த சாட்சியங்கள் நிரூபித்து காட்டின. நான் நினைத்தால் 40 பிராண்டுகளையும் அடிக்க முடியும் என்று பிரபு கூறியதை கேட்டிருக்கிறார் இந்த அக்கவுண்டன்ட் கோபு. பால் பவுடரில் விஷத்தை கலக்கவும் இந்த விபரீத செயலை வெளியே சொல்லாமல் இருக்கவும் இந்த நாகராஜன் தயவை நாடியிருக்கிறார் மிஸ்டர் பிரபு. இவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை அருகிலே இருந்து கேட்டுக் கொண்டிருந்தவர் இந்த மாங்கட். விஷம் கலந்த பால் தின்களை விநியோகம் செய்வதற்காக எந்த பாவத்தையும் செய்தே அதை கணக்கப்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். சிறப்பான பால் பவுடரை தயாரிக்க மூலகாரணமாயிருந்த பார்முலா புஸ்தகம் முதலாளிகளில் இருக்கக்கூடாது என்ற பொறாமை கம்பெனி மூடப்பட்ட பிறகும் அந்த பார்முலா புஸ்தகத்தை திருடிச் சென்றதை கண்ணார கண்டிருக்கிறார் இந்த பாட்சுமையின் வைரக்கண்ணு. எனவே தலைமை நிர்வாகி என்னும் பெரும் பதவி தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆத்திரமடைந்திருக்கிறார் இந்த பிரபு. அதுவே குற்றங்களை புரிவதற்கான மூல காரணம், அதாவது மோட்டிவ் என்பது. அதன் விளைவாகத்தான் அவரே கம்பெனி குடோனை கொள்ளையடித்திருக்கிறார். அது முதல் குற்றம். பால் பவுடரில் பயங்கரமான விஷத்தை கலந்து அனுமதிக்க முடியாத குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கிறார். இது இரண்டாவது குற்றம். வாட்சுமேன் வைரக்கண்ணுவை அடித்து போட்டுவிட்டு பார்முலா புஸ்தகத்தை திருடிச் சென்றிருக்கிறார். இது மூன்றாவது குற்றம். இந்த மன்னிக்க முடியாத மூன்று குற்றங்களுக்கும் இபிகோ 381, 272, 307, 329, 356 ஆகிய பிரிவுகளின்படி இந்த பிரபுவுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்து நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பிரபு, உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கும் குற்றங்களை நீங்கள் மறுத்து கூற விரும்புகிறீர்களா? கனம் நீதிபதி அவர்களே, நியாயத்தை நிலைநாட்டுகிறோம் என்று நினைப்பதே. சர்க்கார் வக்கீல் அவர்கள் நீண்ட நேரம் பேசினார். அவரது பேச்சிலே அலங்காரம் இருந்தது, ஆனால் அர்த்தம் இல்லை. நிரபராதிகளை குற்றவாளிகளாகவும் குற்றவாளிகளை நிரபராதிகளாகவும் சந்தர்ப்பங்கள் மிக சுலபத்தில் மாற்றிவிடுகின்றன. சாட்சிகளிலே உயர்ந்தது மனசாட்சி, அந்த மனசாட்சிக்கு நீதிமன்றத்திலே மதிப்பில்லை. சந்தர்ப்ப சாட்சியங்களே இங்கு வரவேற்கப்படுகின்றன. தயார் செய்து இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கும் சாட்சியங்கள் என் மீது குற்றம் சுமத்துகின்றன, அதை நான் மறுக்கிறேன். மறுப்பதை தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்க வழியில்லையே என்று தவிக்கிறேன். இதுதான் என் உண்மை நிலை. இதை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை செய்தால் நீதி சாகவில்லை என்று பெருமைப்படுவேன். இல்லை என்றால் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறோம் என்ற பெருமிதத்தில் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். தேவையில்லை. பிரபு நிரபராதி என்பதற்கு தேவையான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. யுவரானர், நானும் ஒரு வக்கீல். இந்த வழக்கில் பிரபுவின் சார்பில் நான் வாதாட விரும்புகிறேன். அதற்கான வக்காலத்து இது இருக்கிறது. அதற்கு கோர்ட்டார் அவர்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரபு விரும்பினால் நீங்கள் வாதாடலாம். கணக்கப்பர், கணக்கப்பர், கணக்கப்பர். கடவுள் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்ல. சொல்லுங்க. கடவுள் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒண்ணு இல்லைங்க. மிஸ்டர் கணக்கப்பர், உங்களுக்கு பிரபு எவ்வளவு நாளா தெரியும்? இப்பதாங்க ஒரு மாசமா தெரியும். பிரபுவே உங்ககிட்ட பால் பவுடர் டின்களை கொடுத்தாரா இல்ல ஆட்கள் மூலமா கொடுத்து அனுப்புனாரா? அவங்க ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாருங்க. அனுப்புறேன்னு உங்ககிட்ட பிரபு சொன்னாரா? இல்லைங்க. வந்த ஆட்கள் பிரபு கிட்டதான் வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
அவங்க சொன்னாங்க அவ்வளவுதான். அந்த ஆட்கள் பிரபுவனுடைய விரோதியினால் அனுப்பப்பட்ட ஆட்கள் அவர்களா இல்லையா? இருக்கலாங்க. நீங்க போகலாம். நான் கார்மேகத்தை விசாரிக்க விரும்புகிறேன். ஏ புரோசீட். மிஸ்டர் கார்மேகம், ஜெனரல் மேனேஜர் பதவி பிரபுவுக்கு இல்லை என்ற தகவலை நீங்கள் அவரிடம் சொன்ன போது அவருக்கு எப்படிப்பட்ட கோபம் வந்தது என்று சொல்ல முடியுமா? பதவி கிடைக்காம போயிடுச்சுங்கிற சாதாரண வருத்தம் தான். அது எத்தனை மணிக்கு நடந்தது? 8ஆம் தேதி பகல் 12 மணி இருக்கும். நீங்க போகலாம். யுவர் ஆனர், அடுத்தபடியாக நான் அக்கவுண்டன்ட் கோபுவை விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் கோபு, அன்று பிரபு எத்தனை மணிக்கு கோபமாக இருந்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? 8ஆம் தேதி 1:30 1:30. அது எப்படி அவ்வளவு கரெக்டா டைம் சொல்றீங்க? 1 மணிக்கு எனக்கு சரியா பசி எடுத்துரும். அன்னைக்கு 1/2 மணி நேரம் பசியால் துடிச்சிருக்கானுங்க. அதான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறேன். நீங்க போலாம். யுவரான, தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லையே என்று 12 மணிக்கு மிஸ்டர் பிரபு வருத்தப்பட்டிருக்கிறார். சரியாக 1:30 மணிக்கு அது கோபமாக மாறி இருக்கிறது. எக்ஸாக்ட்லி யுவரான, அந்த கோபம் 20:10 ஆத்திரமாக மாறி ஆவேச உருவெடுத்து பால் சிங்களை கொள்ளையடித்திருக்கிறார். எனது நண்பர் மிகவும் அவசரப்படுகிறார். 1:30 இருந்த கோபம் 3 மணிக்கு முற்றிலும் மறைந்து விட்டது என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் யுவரானர். அது எப்படி? எந்த பதவி அவருக்கு கிடைக்கவில்லை என்று கருதினாரோ அந்த பதவி அவருக்கே கிடைத்து விட்டதாக கூறும் தந்தியை சரியாக 3 மணிக்கு அவர் பெற்றுவிட்டார். அதற்கு பிறகு 12:10 அவர் ஆத்திரமடைந்திருக்கிறார் என்பதை எந்த முட்டாளும் நம்ப மாட்டார். எனது அருமை நண்பர் இன்னமும் புத்திசாலி என்றே நான் நினைக்கிறேன். ஆதாரம்? தாங்கள் புத்திசாலி என்பதற்கா? இல்லை, 3 மணிக்கு தந்தி வந்ததாக சொல்வதற்கு. இதோ போஸ்ட் ஆபீஸ் முத்திரையோடு கூடிய அந்த தந்தி. பால் பவுடர் டின்களை பிரபுதான் கொள்ளையடித்தார் என்பது போதுமான ஆதாரங்களோடு நிரூபிக்கப்படவில்லை என்பதை கூறிவிட்டு அடுத்த குற்றத்திற்கான சாட்சி வாட்ச்மேன் வைரக்கண்ணை நான் விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் வைரக்கண்ணு, நீங்க பார்க்கும் போது பிரபு எதை எடுத்து ஓடினாருன்னு சொன்னீங்க? அதோ அந்த பெட்டியை எடுத்து ஓடினாருங்க. அவர் மாத்திரம்தான் ஓடினாரா இல்ல கூட யாராவது ஓடினாங்களா? கூட 4-5 பேர் ஓடினாங்க. 4 பேர் ஓடினாங்களா? 5 பேர் ஓடினாங்களா? சரியா சொல்லுங்க. நான் மயக்கமா கிடந்தேங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களை யாரோ தலையில அடிச்சுட்டதுனாலதானே நீங்க மயக்கத்தீங்க? ஆமாங்க. யாரோ என்று சொல்வது அர்த்தமற்றது. இவர் ஆனார் பிரபுதான் அங்கிருந்து ஓடி இருக்கிறார். அவரோ அவரை சேர்ந்தவரோதான் அதை செய்திருக்க வேண்டும். அவசரப்படாதீங்க. அதுக்கு பதில் அவர் வாயிலிருந்தே நான் வரவழைக்கிறேன். பிரபு ஓடினதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்தீங்க? நான் போலீஸ்ல போய் சொன்னேங்க. அவங்க வந்து ஆபீஸ் திறந்து பார்த்தாங்க. அங்க என்ன பாத்தீங்க? அங்க கண்ணாடி டேபிள் எல்லாம் உடைஞ்சு கிடந்ததுங்க. வெரி குட், வெரி குட். ஃபார்முலா பெட்டியை திருட வந்த பிரபு ஆபீஸ்ல இருக்கிற கண்ணாடி டேபிள் எல்லாம் ஏன் உடைக்கணும்ன்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதா? அதாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் என்ன இருக்கு? பிரபு கூட வந்தவங்களுக்கு பிரபுக்கு ஃபார்முலா பெட்டியை யார் வச்சுக்கணும்னு தகராறு ஏற்பட்டு சண்டை நடந்திருக்கோம். அதனால கண்ணாடி டேபிள் எல்லாம் உடைஞ்சிருக்கோம். மிஸ் வைரக்கண்டு, பிரபு பார்முலா பெட்டி எடுத்துட்டு ஓடும்போது பின்னால ஓடினவங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டே ஓடினாங்களா? இல்லங்க, பிரபு சார் பின்னாடியே ஓடுனாங்க. சரி, நீங்க போலாம். யுவரானர், சண்டை நடந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த சண்டை பார்முலாவை காப்பாற்ற சென்ற பிரபுவின் கூட்டத்திற்கும் அதை திருட வந்த மற்றொரு கூட்டத்திற்கும் நடந்த சண்டை. பால் பவுடரில் விஷம் கலந்த அந்த பொல்லாதவர்கள் அடுத்தபடியாக பார்முலாவையே திருட வருவார்கள் என்பதை முன்பே யூகித்துக் கொண்ட பிரபு அதை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கே சென்றார். அவர் ஏன் கஷ்டப்படணும்? போலீஸ் சொல்லலாமே. போலீஸ் தான் அவரையே சந்தேகப்பட்டு தேடுறாங்களே. யுவரானர், பால் பவுடரை கொண்டு வந்து கொடுத்தது பிரபுவனுடைய ஆட்கள் தான் என்பதை கணக்கப்பறால் உறுதியாக கூற முடியவில்லை. பார்முலாவை திருடும் எண்ணத்தோடு தான் பெட்டியை பிரபு எடுத்து சென்றார் என்பதை வாட்ச்மேனின் சாட்சியம் உறுதிப்படுத்த முடியவில்லை. நிலைமை இப்படி இருக்க பால் பவுடரில் பிரபுதான் விஷம் கலந்தார் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன் முடியாது? நண்பர் எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் மறைக்கலாம். ஆனால் பால் பவுடரிலே விஷம் கலந்த குற்றத்தை மறைக்க முடியாது. அதை கண்ணால் கண்ட மாங்காடம் அருகே இருந்து துணை செய்த நாகராஜனும் இங்கே சாட்சிகளாக இருக்கின்றனர். இல்லை என்று கூற ஆதாரம் இருந்தால் அவனை சாட்சியங்களோடு நிரூபிக்கலாம். நிரூபிக்கிறேன். யுவர் ஆனர், என்னுடைய அடுத்த சாட்சியாக ஒரு ஊமையை விசாரிக்க விரும்புகிறேன். யுவர் ஆனர், ஊமையின் சாட்சி செல்லாது. அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், அவர் ஊமை என்பதற்காக அவரை மனிதர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மற்ற எல்லாருக்கும் உள்ள உரிமை அவருக்கும் உண்டு. அவருடைய முகபாவத்திலிருந்தே சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சட்டப்பூர்வமாக கோர்ட்டார் அவர்கள் அதில் எந்த அளவை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன்.
கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. சொல்லுங்க. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. கணம் கோட்டார் அவர்கள் என்னை மன்னிக்கணும். நான் உண்மையிலே ஊமை இல்லைங்க, ஊமையை போல நடிச்சேன். வெரி குட், வெரி குட். மிஸ்டர் முத்துயா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் எல்லாம் உடனே சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, கோர்ட்ல சொல்லுங்க. சொல்றேன் சார். அதுக்கு முன்னால என்ன பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் ஒரு சிங்கப்பூர் சிஐடி. இந்திய சர்க்காருடைய அனுமதியின் பேர்ல தான் இங்க நடமாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஆதாரம் இதோ. இவருக்கான மாங்காள் இந்த சிங்கப்பூர்லேயே பெரிய கேடி. கள்ள நோட்டு அடிச்சவன், பல கொலைகளை அஞ்சாம செய்தவன். அவனால மறைச்சு வைக்கப்பட்ட பல ரகசியங்கள் எங்க அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டதுனால அவனை ஃபாலோ பண்ணி நான் இந்தியாவுக்கு வந்தேன். சில ரகசியங்களோட அவனை கைது செய்யணுங்கிறதுக்காக உண்மையான ஊழியனை போல அவங்ககிட்ட வேலை செய்தேன். ஒரு நாள் என்னை சந்தேகப்பட்டு கத்தி எடுத்துக்கிட்டு என் அறைக்கு வந்தான். ஏதோ என்னை டெஸ்ட் பண்ண போறான்னு நினைச்சு நான் தூங்குற மாதிரி நினைச்சேன். ஆனா என் காலையே வெட்டுவான்னு நான் நினைக்கல. வெட்டிட்டான். என்ன பண்றது, என் கடமைக்காக அதையும் நான் பொறுத்து. கணம் கோட்டார் அவர்களே, வாணி பேபி ஃபுட் கம்பெனியை அழிச்சாதான் வேணி பேபி ஃபுட் கம்பெனி முன்னேறும். இந்த மாங்காட்டம் நாகராஜனும் திட்டம் போட்டாங்க. அவங்களுக்கு துணையா இருந்தவ அதுவும் அந்த டில்லி பால்டின்களை கொள்ளடிச்சு அதுல விஷத்தை கலந்து அதை விநியோகம் செய்தவங்களும் இவங்க தான். ஃபார்முலா பெட்டியை திருடினதும் இவங்க தான். இந்த விஷயங்களை நான் போலீஸ்ல தெரியப்படுத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தேன். ஆனா இந்த டில்லியும் நாகராஜனும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துட்டாங்க. என்னால முடியாம போன அந்த ஒரு காரியத்துக்காக கோட்டார் அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். பிரபு நிரபராத் அவர் எந்த குற்றத்தையும் செய்யல. இவரானார் வழக்கை முற்றிலும் வென்றுவிட்டதாக எனது நண்பர் பெருமைப்படுவாரையானால் அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். மாங்காடும் நாகராஜனும் நல்லவர்கள் இல்லை என்று மிக சாமர்த்தியமாக நிரூபித்து காட்டினார். ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிரபு நிரபராதி என்று கூறுவது அர்த்தமற்றது. தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தால் தன் முதலாளியை திரு சிவ சிதம்பரத்தை கண்டபடி திட்டி ஒரு ராஜினாமா கடிதத்தை தன் கைப்படவே எழுதியிருக்கிறார் இந்த பிரபு. ஐ ஆப்ஜெக்ட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இந்த மாதிரி எந்த கடிதம் எனக்கு வரவில்லை என்பது தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் மேஜை மீது இருந்து தங்கள் நிர்வாகி ஒருவராலேயே கொண்டு வரப்பட்ட கடிதம் இது. கணம் கோட்டார் அவர்கள் இதை படித்து என் நண்பருக்கு புரிய வைக்கும்படி மிக பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி அவர்களே, அந்த கடிதத்தை தாங்கள் படிப்பதற்கு முன் என் முதலாளியிடம் சில வார்த்தைகள் பேச என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன். அந்த கடிதத்தை படிச்சு முடிச்ச பிறகு இந்த பாவியோட முகத்தை ஏறெடுத்து பார்க்க உங்க பெருந்தன்மை இடம் கொடுத்தாலும் வெக்கத்தை விட்டு உங்க முன்னால் நிக்கிறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் ஒரு நம்பிக்கை துரோகி, நன்றி கேட்டார். இந்த உலகமே என்ன குற்றவாளின்னு சொல்லும் போது நீங்க ஆரம்பத்திலிருந்து என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நல்லெண்ணத்தை மாத்திக்காம இருந்தீங்களே. அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு நான் செய்த கைமாறு என்ன தெரியும், என்ன தெரியுமா? ஒரு பதவியை பெருசா நினைச்சு அதை நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டதா முடிவு கட்டி நான் அந்த லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டரை எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னு தெரியுமா? வேண்டாம் நீதிபதி அவர்களே, தயவு செஞ்சு அந்த லெட்டரை படிக்காதீங்க. தாரத்தை சந்தேகப்பட்டா கூட கடவுள் மன்னிச்சிருவார். ஆனா பெத்த தாயை சந்தேகப்பட்ட உலகத்துல யாருமே மாட்டாங்க. நான் சந்தேகப்பட்டனே, உங்களையே தவறா நான் புரிஞ்சுக்கிட்டேனே, எனக்கு மன்னிப்பே கிடையாது. ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் சிவசிதம்பரம், நான் லெட்டரை படிக்கிறேன், பிளீஸ் ஃபாலோ மீ. நன்றியுள்ள முதலாளிக்கு, உங்கள் உண்மை ஊழியன் பிரபு எழுதிக் கொண்டது. எனக்கு கொடுக்க இருந்த வேலையை மூர்த்திக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அப்படி ஒரு பதவியை பெற என்னை நான் இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டேன். இன்று முதல் அதற்காக நான் முயற்சி செய்வேன், மேலும் மேலும் உழைப்பேன். ஜெனரல் மேனேஜர் பதவியை மூர்த்திக்கு கொடுத்து விட்டதால் நான் வருத்தப்படுவேன் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் யாராவது சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரபு, எனக்கு தெரியும் பிரபு பத்தி, எனக்கு தான் தெரியும் பிரபு பத்தி. இந்த மாதிரி லெட்டர்லாம் பிரபு ஒரு காலம் எழுத மாட்டான். யுவர் ஆனர், இந்த குற்றத்துக்கும் பிரபுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெளிவா தெரிஞ்சு போச்சு. உடனே அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாங்காடு மற்றும் அவரை சேர்ந்த அனைவரையும் கைது செய்யும்படியும் பிரபுவை விடுதலை செய்யும்படியும் உத்தரவிடுகிறேன். வரலாமா?
பிரபு பிரபு வாணிக்கு எனக்கு ரொம்ப நாளாவே இது நல்ல ஒரு இதுரா இதுன்னா தெரியாதா அதான் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்குதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஓஹோ அவ்வளவு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு யாரா நீ யாரா நீ பிரபுக்கு நான் ஃப்ரெண்டு அப்ப சரி அப்ப சரி பிரபுக்கு ஃப்ரெண்ட்னா நீ நல்லவனாத்தான் இருக்கிறோம் வாணி கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிட்ட போல் இருக்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிரபு உன்னைய மருமகனா ஏத்துக்கலாம் நினைச்சுட்டு இருந்த மகனா ஏத்துக்கிறதா ரொம்ப பொருத்தம் ஆமா நீ ஒரு பொண்ண லவ் பண்றாம யார் அது ஆமா சார் என்ன ஆமா சார் ஆமா அப்பான்னு சொல்லு ஆமா அப்பா சார் யார் அது நானா என்னது உங்களையா பிரபு லவ் பண்ணா இல்ல இல்ல என் மகளதான் இந்த கல்யாண விஷயம் பேரை முடிச்சுக்கிட்டு அப்புறம் கூப்பிடலாம்னு அனுப்பிச்சு விட்டேன் இதுவரையில் என் பொண்ணை வளர்க்கறதுக்கு 5 லட்சம் ரூபா 50,000 ரூபா செலவாயிருக்கு அதை கொடுத்து விட்டு கல்யாணத்தை பத்தி பேசுவோம் அப்படியா இந்த பணத்தாசைனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதாக அங்க போங்க வக்கீலா இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா சரி அடுத்தது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்ப அடுத்த முகூர்த்த கல்யாணம் 10-16 முத்தம் முத்தம் தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம் கடுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு புரியாமல் கொஞ்சம் நின்று